வெல்கம் டு ஜே ஜே ஸ்பெஷல் கிச்சன். நம்மளோட சேனலில் நிறைய மட்டன் ரெசிபி நம்ம பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக தயிர் சேர்த்து ரொம்ப டேஸ்டாக நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற எப்பவுமே பயன்படுத்துகிற பொருட்களை வச்சு இந்த மட்டன் குழம்பு செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ எலும்போட மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சு தான் எடுக்கணும். அதுக்கு 1/2 கப் வெங்காயம் அரைச்ச பேஸ்ட், 2 மிளகாய் கட் பண்ணது, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னைக்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வைக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வேக வைக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கிரேவி அப்புறம் தண்ணி ஆயிரும். நம்ம கொஞ்சம் இது வந்து கெட்டியாக தான் இருக்கும் கிரேவி, இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1/2 கப் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். கிரேவி தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு, நான் எப்போவுமே 5 விசில் வைப்பேன், தயிர் சேர்த்துருக்கிறதுனால 3 விசிலே இன்றைக்கி நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். தனியாக இருக்கட்டும். 1 கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதில் பிரியாணி இலையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். நான் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கண்ணாடி பதம் வந்த வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் இன்றைக்கி 1 தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்க்குறேன். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால 1 தக்காளி போதும். 2 மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா வேகிறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே நம்ம மட்டனை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால. நம்ம எப்போவுமே வந்து மட்டன் வேக வைக்கும்போது 1-2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக ஆகும். இதை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாக்கள் எல்லாமே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கிரேவி இந்த தண்ணியாக இருக்கிறது எல்லாமே நல்லா வத்திடும். நம்ம வெங்காயம் தக்காளி தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக தயிர் சேர்த்துட்டு வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சு நம்ம மட்டன் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கலருமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை ஊற்றி சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி நான் முந்திரி பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல். பாருங்கள் சூப்பராக நமக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. அதோடய வீடியோவும் நான் பின்னாடி போடுறேன். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்கிறத நான் பார்க்கலாம். அந்தளவுக்கு சாஃப்ட்டு. இதை ஒரு டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மட்டன் வேக வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம தயிர் சேர்த்து பண்ணும்போது நான் இன்றைக்கி எப்போவுமே 5 விசிலில் பண்ணுறது, 3 விசிலே நான் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இன்றைக்கி இந்த குழம்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம மண் சட்டியில் பண்ணியிருக்கோம், நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கோம். அதுதான் அதோடய ஸ்பெஷல். அப்படி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க, இனிமேல் மட்டன் குழம்பு செஞ்சாலே நீங்கள் இந்த மாடலில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.